ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கொடுக்கலான் இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா கனமொழிகள், அப்புறம் கார்ட்டீசியன் பெருக்கல் பலன், உறவுகள், சார்புகள் இது சம்மந்தமாக இருக்கும். நான் வந்து எனக்கு தோணுன ஒரு 2 மார்க்ஸ் சம்ஸும் 5 மார்க்ஸ் சம்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். திருப்பியும் ஒரு ரிவிஷன் தான். ஃபஸ்ட் க்வெஸ்சன், a=1, 2, 3, b=x, such that x என்பது 10 விட சிறிய பகாயன். பகாயன்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஏனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏயை காண்க. கார்ட்டீசியன் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ கணத்தில் 1, 2, 3 இருக்கு, பி கணத்தில் 2, 3, 5 இருக்கு. ஸோ ஏ கிராஸ் பின்னு சொல்லும்போது ஏ முதல் உறுப்பாக வச்சுட்டு ரெண்டாவது உறுப்பாக பியை வச்சுக்கணும். ஸோ வரிசை ஜோடியாக எழுதும்போது 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 தனித்தனி உறுப்புகளாக கமா போட்டு எழுதணும். அடுத்த ரெண்டாவது உறுப்பால் பெருக்கணும். பெருக்க முடியாது, இதை எழுது வரிசை ஜோடி தான் எழுத முடியும். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 இந்த மாதிரி எழுதலாம். பி க்ராஸ் ஏன்னு சொன்னால் பியிலேருந்து ஏக்கு போகணும், சரியா? 2, 1, 2, 2, 2, 3 அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்களாக போட்டு இந்த மாதிரி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக பி க்ராஸ் ஏ வந்து, அதாவது பி கணத்தையும் ஏ கணத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பலன் பண்ணால் வரிசை ஜோடியில் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க. நல்லா கவனிங்க, பி க்ராஸ் ஏன்னா பி தான் முதல் உறுப்பு, ஏ என்பது ரெண்டாவது உறுப்பு. ஸோ முதல் உறுப்புகளை எல்லாம் பின்னு வச்சுக்கலாம். -2, 0, 3 ஓகே. பி ஏ என்பது வந்து ரெண்டாவது உறுப்புகளை சொல்லலாம், 3, 4 அதே தான். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் எழுதுனா 2 மார்க்கும். இஃப் ஏ க்ராஸ் பி வந்து 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 எனில் ஏ மற்றும் பிஏ காண்க. இது ஏ க்ராஸ் பி இருக்கிறதுனால ஏயின் உறுப்புகள் தான் முதல்ல இருக்குது. ஸோ 3, இங்கே ஒரு 5 இருக்குது. எத்தனை தடவை ரிப்பீட் ஆனாலும் அந்த எலிமெண்ட்ஸ் ஒரு தடவை எழுதுனா போகிறோம். அடுத்தது 2, 4 ஓகே. இப்போ அடுத்ததாக பிக் சம், x இஸ் அ எலிமெண்ட் ஆஃப் என், நேச்சுரல் நம்பர், இயலென்கள். அந்த எக்ஸ் ஆனது 1, 4 இடைப்பட்ட நம்பராக இருக்கணும். ஸோ இடைப்பட்ட நம்பர் பார்த்திங்கன்னா 2, 3 இருக்கும். பி வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ்னால் முழுக்கள். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 <2 அப்படின்னா 0 கன்சிடர் பண்ணிக்கணும். என்கோட்டில் ரியல் நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா 0, 1, 2 அப்படி போவோம். ஆனால் அது 2 விட கம்மியாக இருக்குது. இந்த ஈக்குவல் சிம்பிள் கீழே கொடுத்துருக்கும் போது 0 இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். 0 and 1 தான் நம்ம எடுத்திருக்கோம். சி வந்து நம்பராக கொடுக்கப்படல, அதுவும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்கு. எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3. நேச்சுரல் நம்பர்லனாலே 1, 2, 3 தான் வரும், 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன். பட் லெஸ் தென் 3 சொல்லும்போது 1, 2 தான் எழுதும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கே 1 மார்க் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால், ஏ க்ராஸ் பி ஆனது, சாரி இங்கே பாருங்கள், ஏ க்ராஸ் பி யூனியன் சி ஆனது, இதை விரிவுபடுத்தும் போது ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சின்னு வரும், சரியா? இப்போ இதை நம்ம நிரூபிக்க போகிறோம். இப்போ ஏ க்ராஸ் பி யூனியன் சி என்பது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி, பி யூனியன் சினா பி உறுப்புகளும் சி உறுப்புகளும், பி உறுப்புகளும் சி உறுப்புகளும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா யூனியன் கண்டுபிடிக்கணும். ஸோ 0, 1, 2 ஓகே. பியும் சியும் மட்டும் பார்த்தா போகிறோம், இது யூனியன் கண்டுபிடிக்கணும். ஸோ 0, 1, 2 போட்டுட்டேன். அடுத்தது ஏ க்ராஸ் பி யூனியன் சினா ஏயின் உறுப்புகள் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், 2, 3. பி யூனியன் சி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன், 0, 1, 2. இப்போ இதை ரெண்டையும் பேருக்க போகிறோம், 2, 0, 2, 1, 2, 2, 3 அந்த மாதிரி. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி. ஏ க்ராஸ் பினா ஏயும் பியும் பெருக்கணும், 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. ஏ க்ராஸ் சினா 2, 1, 2, 2, 3, 1, 3, 2 இந்த மாதிரி எடுத்து எழுதி அதை யூனியன் கண்டுபிடிக்கணும். சேர்ப்புகணம், சேர்ப்புகணம் கண்டுபிடிக்கும் போது இதில் இருக்க எல்லாத்தையும் எழுதணும். இதில் பொதுவாக இருக்கிறத ஒரு தடவை எழுதுனா போகிறோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம் ஆன்சர் வருது. தேர்ஃபோர் வி ஹவ் ப்ரூவ்டுன்னு அர்த்தம், சரியா?
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஏ அதே கணக்கு தான். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் ஏபிசி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம கணக்கு போடணும். இப்போ பி இன்டர்செக்ஷன் சினா பிக்கும் சிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கா, ஓகே அலைஞ்சிருக்கீங்க. இப்போது ஏன்னா டூ த்ரீ, டூ த்ரீ கிராஸ் ஒன், இங்கே ஒன்று இருக்குமா, ஓகே. இப்போ பி கிராஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏயோட எலிமெண்ட்ஸும் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிருக்கோம், அதையும் போட்டுட்டு நம்ம கிராஸ் கார்டீசியன் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஒன்று மூணு ஒன்று, ஓகே. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், அப்புறம் பொது கண்டுபிடிச்சி போடணும். ஓகே கேர்ள்ஸ், இதை சம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கான்செப்டை உனக்கு நல்லா புரிஞ்சுனா தான் போட முடியும். எது சேர்ப்புகணும் எது வெட்டுகணும் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஏழாவது கணக்கு அந்த பயிற்சியில் ஏ என்பது எட்டு, உனக்கு நம்பர்ஸே கொடுத்தனா ஈஸியாக போட்டுருவேன், ஆனால் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது உனக்கு அது கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். பகா என்றால் என்ன, ஏழு எண்கள் வந்து ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும், ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு. முழுக்கள்னால் ரெண்டு பக்கம் மைனஸும் வரும் ப்ளஸ்ஸும் வரும். முழு எண்கள்னால் ஜீரோ ஒன் டூ த்ரீல ஆரம்பிக்கும். இப்போ எட்டை விட குறைவான இயல் எண்கள்னால் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னால ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் எழுதணும். பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ். பகா எண்கள் சொல்லும்போது ரெண்டு தான் இரட்டை எண், அதில் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு. சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் சரிபார்க்க. இரட்டப்படை பகா எண்கள்னால் பகா எண்கள்லேயே இரட்டப்படை ஒரே ஒரு நம்பர் தான் வரும், அது ரெண்டு. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீ தான் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் போட்டு நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தல இந்த மெத்தடில் நீங்களே பண்ணுங்கள், இது ஹோம் ஒர்க்கு. இப்போ நான் கொடுத்த கணக்கெல்லாம் ஒரு டூ டூ டைம்ஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, புரிஞ்சுதா கேர்ள்ஸ்? அடுத்தது சார்புகள். சார்புகள்னால் அடுத்த சாப்டர் வந்து ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஏ கணத்தில் பி கணத்தில் இருக்குது. எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி என்ற சார்பானது த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் என்ற விதியை கடைப்பிடிக்கணும். அப்படின்னா ஏல இருக்க எல்லா உறுப்புகளையும் இந்த எக்ஸ் இருக்கடத்தில் போடணும். எக்ஸ் இருக்கடத்தில் போட்டு தனியாக முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ எக்ஸ் இருக்கடத்தில் ஒன்று போடு, ரெண்டு மூணு நாலு போட்டால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று. ஸோ இது அம்புக்குறி படத்தில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஏரோ டயக்ராம். ஸோ ஏ கணத்தில் ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டிங்க, பி கணத்தில் வந்து எல்லா உறுப்புகளையும் எழுதுனீங்க, எது எதனோட தொடர்பு இருக்கோ அந்த உறவுகளை அம்புக்குறி படம் போட்டு காட்டுறீங்க. ரெண்டாவது அட்டவணை. அட்டவணைன்னு சொன்னால் நம்ம கிராஃப் போடும்போது டேப்லெட் காலம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். எக்ஸுக்கு ஒன்றுன்னு போட்டால் எனக்கு ரெண்டு வருது ஆன்சர், இரண்டு போட்டால் அஞ்சு வருது, மூணு போட்டால் எட்டு வருது. இது வந்து டேப்லெட் காலம் வச்சு போடுறது. வரிசை ஜோடிகளின் கணம்னா ஆர்டர்ட் பேர்ஸ், அதாவது கார்டீசியன் பெருக்கல் பலன் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி எழுதணும். ஒன் டூ டூ ஃபைவ் த்ரீ எயிட் ஃபோர் லெவன், இதெல்லாம் நம்ம கிராஃபில் குறிக்கலாம். வரைபடம், வரைபடன்றது கிராஃபு. இங்கே நான் வந்து பெரிய கிராஃபாக போட முடியாது, ஜஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஹெச்சில் ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டிருக்கேன், ஒய் ஹெச்சில் அந்த வீச்சகத்தை மாத்திரம் இங்கே எழுதியிருக்கேன், அப்புறம் டாட் போட்டு குறிச்சிருக்கேன். இது ஒரு ஃபைவ் மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வரலாம். அடுத்தது எஃப் என்ற சார்பானது, இது ஒரு ஃபைவ் மார்க்ஸ் சம் தான், அது பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் இருக்க சம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் ப்ளஸ் டூ டூ எக்ஸ் மைனஸ் ஒன். இந்த எக்ஸ் ஆனது எப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சார்புன்னா, ஒன்றை விட எக்ஸ் அதிகமாக இருந்தால், அதாவது ரெண்டு மூணு அப்படின்னு பெரிய நம்பராக இருக்கணும். மைனஸ் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் என்ன நம்பர் இருந்தால், மைனஸ் ஒன்னையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும், ஒன்னையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ எங்கெல்லாம் வரும்னா மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் இருக்கும். ஸோ இந்த நம்பர்கள் வந்தால் இதனோட ஃபங்க்ஷன் வந்து டூ தான் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆனது மைனஸ் த்ரீயை விட அதிகமாக இருக்கணும், லெஸ் தென் மைனஸ் ஒன். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் த்ரீ, லெஸ் தென் மைனஸ் ஒன்னா என்கோடில் என்ன வரும், மைனஸ் த்ரீக்கு அப்புறம் மைனஸ் டூ மைனஸ் ஒன் வரும். ஆனால் இங்கே மைனஸ் ஒன்னை விட கம்மின்போது மைனஸ் டூ தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த எல்லா விஷய எக்ஸையும் ஒவ்வொரு அஞ்சு நாலு கணக்கு கேட்டிருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் த்ரீன்போது நீ இந்த மூணு ஃபங்க்ஷனில் எதை சூஸ் பண்ணுன்றது இந்த நம்பரை பொறுத்தமையும். ஸோ மூணு எங்கே வருதுன்னா இந்த இடத்துல வருது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூவை எழுதி எக்ஸ் இருக்க இடத்துல மூணு போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். அடுத்த ஜீரோ சொல்கிறாங்க,
ஜீரோ எங்கே வருதுன்னா செகண்ட் ஃபங்க்ஷன், அதில் ஏற்கனவே ஒன்றுமே இல்லை எக்ஸ் வேல்யூ, ஆன்சரே ரெண்டு தான். அப்புறம் எஃப் ஆஃப் மைனஸ் 1.5 எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வரும், மைனஸ் த்ரீக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கிறது தான் மைனஸ் 1.5. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் என்ற ஃபங்க்ஷனை எழுதி எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் 1.5 மைனஸ் ஒன் போட்டு மைனஸ் 2.5. அடுத்த ஃபோர்த்து கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் வரும், எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2னா 2 வச்சு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுவோம், மைனஸ் 2னா இந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுவோம். இதில் அந்த எக்ஸோட வேல்யூஸ் போட்டு 4 - 3 வரும், ஆட் பண்ணிங்கன்னா 1 வரும். இதுதான் ஆன்சர். இது 5 மார்க் கொஸ்டினில் வரும். அடுத்தது எடுத்துக்காட்டு ஒரு சின்ன கணக்கு உனக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஏ கணத்துலேருந்து பி கணத்தில் தொடர்புடையதாக இருக்குது. ஏ கணத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் பியில் தொடர்பு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம ஏ கணத்தில் உள்ள உறுப்புகளை எல்லாம் என்னன்னு சொல்லலாம், மதிப்பகம் 1, 2, 3, 4. பி கணத்தில் இருக்க அனைத்து உறுப்புகளையுமே நம்ம துணை மதிப்பகம் சொல்லுவோம், டொமைன் கோடொமைன். ஸோ 5, 6, 7, 8, 9, 10. இந்த வீச்சகம்ன்றது ரேஞ்ச், எது எதோட தொடர்பு இருக்கோ, தொடர்புள்ள அத்தனை தான் நான் எழுதணும், 5, 6, 7, 8 அவ்வளோதான் கேர்ள்ஸ். ஸோ ப்ரிப்பேர் இட் வெல் கேர்ள்ஸ். ஓகே, இது வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 50 மார்க் வாங்கலாம்.